ராஜா இன்றைக்கு காலம்புற ஒரு முஸ்லீமால் வந்திருக்கிறார். அப்போ மிஷல் போய் கயச்சிருக்கிற அவனோட, அப்போ சொன்னதாம் அவங்களோட அம்மா சுகம் இல்லை, அதுதான் கொண்டு வந்தேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு மிஷல் சர்ச்சுக்குள்ளே வர சொல்லி, இல்லைனா கொஞ்ச நேரம் வெளியில் நிற்கிறேன்னு சொல்லி, நான் கால் வரும் அது தான் நிற்கிறேன்னு போட்டு அவன் மிஷல் வீட்டுக்குள்ளே போக, அதே நேரத்தில் ஸ்டான்லி என்ற பிரதர் வந்து எங்கட சர்ச் பொறுப்பாக கொடுத்துட்டு வந்த பிரதர் வந்து அவனோட காய்ச்சிருக்கிறார். ஆனால் இவன் வரலை, சர்ச்சுக்குள்ளே வரலைன்னா அப்போ அவனுக்கு ஸ்டான்லி சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஆனால் மனசு கேட்கலை. அதை வழியாக அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த ரெண்டு பிரதர்ஸ் ரமேஷ்னு சொல்லி இந்த ரைட் ஹேண்ட் அவனில் என்னோட நிற்கிற அனுப்ப, இவன் ரமேஷும் என்னோட சசி என்ற பிரதரும் தான் இவனை சர்ச்சுக்கு வெளியில் கொண்டு போயிருக்கிறான் வாசலுக்கு. என்ன இவன் சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு டைமுக்கு நின்றுக்கிறான் சர்ச் ஃபுல்லாகும் வரைக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வாசலுக்கு வெளியில் கொண்டு போக சரியாக சர்ச் வாசலில் கேட் அடியில் தான் பிளாஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ 35 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்களா அப்படி சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியா, எல்லாம் நெருப்பாக இருக்குது, சரியா பார்க்கணும். மிஷல் ஒரு 2-3 நிமிஷத்தில் மிஸ் பண்ணிவிட்டு தப்பிட்டால் அவள் அவனோட காய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான். அப்போ தான் இந்த பிளாஸ்ட் வந்திருக்கு. முக்கியமான நாக்கள் என்னோட பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் செத்துட்டாங்க. எல்லாமே 22-23 பாடிஸ் மோச்சரிக்கு வந்துட்டாமல் எல்லாம் எரிஞ்சு என்னானது. மோட்டர் பைக்ஸ் பார்க் பண்ணியிருந்த அப்போ அவ்வளவும் பற்றிட்டு, ஜென்ரேட்டர் பற்றிட்டு, வேன் பற்றிட்டு, அப்போ அதில் இந்த ஃபியூல் எல்லாம் சேர்ந்து தான் பற்றிருக்கு. பிள்ளைகள் அப்போ தான் இந்த சண்டே ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகள் வெளியில் வர எங்களோட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுற நிமிஷம் அது. அப்போ இந்த முன்னுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு இருந்த சிஸ்டர்ஸ் எல்லோரும் போயிட்டாங்களா அப்படின்ட்டு சொல்கிறாங்க எனக்கு.